என்ன எதுவும் பண்ணிடுறாரு உன் கால கூட வெல்றா என்ன மன்னிச்சிடுறா என்ன வீடியோ எட்ல விடுவியா உர்றா பாத்துக்கிறேன் நானும் எதுக்கு இப்ப மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த இங்க பாரு இன்னும் கொஞ்ச நாள் உனக்கு கல்யாணம் ஆக போகுது எப்ப பார்த்தாலும் இப்படி உம்முன்னு மூஞ்சி வச்சுட்டு இருக்காத கொஞ்சம் மாதிரி சிரிச்சுட்டு என்ன அப்ப பாக்குறவங்க ஏதோ நான் தான் உனக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கணும் நினைச்சு போறாங்க சொல்றது புரியுதா புரியுதுமா சரி சரி நான் இரு நான் போய் சாப்பாடு போட்டுனேன் என்ன நான் இங்க பேசிட்டு இருக்க நீ என்ன அங்க பாத்துட்டு இருக்க யாரு எது போய்ப்படுற மாமியாரு நலங்கெல்லாம் சிறப்பா முடிஞ்சா என்ன பிரியா விருப்பம்ல விருப்பம்லன்னு சொல்லி நிச்சயதார்த்தத்தை நடத்திட்ட நலங்க முடிச்சுட்ட அடுத்து என்ன கல்யாணத்தை நடத்தலான்ற பிளானா போது நிறுத்து எப்படி எப்படி அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது வீடியோவே பார்க்கல உன் மேல சத்தியம் வேலு அம்மா மேல சத்தியம் உலக மகா நடிப்படா சாமி உனக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம்னா பாத்துக்கோ ஏன் எவ்வளோ பெரிய கிரிமினல் ரீ நீ நீ நடிக்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை எல்லாம் உன் அம்மா கிட்ட இருந்து வந்தது தானே என்ன மாமியார் நான் சொல்றது கரெக்டு தானே சரி சரி நீங்கள் என்ன வேணாலையும் பண்ணிக்கோங்க கல்யாணம் மேடை வரையும் கூட போகட்டும் ஆனால் பிரியா காலத்தில் தாலி கட்டுறது நான் தான் இது ஃபிக்ஸு அதெல்லாம் நடக்காதுரா நீ எல்லாம் என் பொண்ணு காலத்தில் தாலி கட்ட மாட்டேன் என்ன இவங்க ரெண்டு பேரும் இப்படி சவால் விட்டு போறாங்க நலங்கு நல்லபடியா முடிஞ்சி ஆனா இவன் வேற இப்படி சவால் விட்டு போயிருக்கானே என்ன பண்றது ஒருவேளை கல்யாணத்தை நிறுத்திடுவானோ ஒண்ணுமே புரியலையே சரி சம்பந்தமா கிட்ட கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆத்து கேட்டு பாக்கலாமா நான் கேட்டு பாக்கலாம் கௌதம் அங்க சீக்கா வச்சிருக்கேன் பாரு நல்லா தேய்ச்சு குளி சரிம்மா ஹலோ சம்பந்திமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சம்பந்தி நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கம்மா நலங்கெல்லாம் நல்லபடியா முடிஞ்சா நல்லபடியா முடிஞ்சதுமா அங்க பிரியாக்கு வச்சிட்டீங்களா நல்லபடியா முடிஞ்சுமா எல்லாரும் வந்திருந்தாங்க எல்லாரும் நலங்க வச்சாங்க பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுமா சரிமா ரொம்ப சந்தோஷம் ஒரு விஷயம் சம்பந்தி சொல்லுங்கம்மா கல்யாணத்தை எங்க சம்பந்தமா வச்சுக்கலாம் கல்யாணமா நம்ம வீட்லயே தான் சம்பந்தி ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நடக்கிற நல்ல விசேஷம் அதனாலதான் சொந்த வந்த எல்லாரையும் கூப்பிட்டு நல்லா சந்தோஷமா பேசி சிரிச்சு நல்லபடியா நம்ம வீட்லயே நல்லா கிராண்டா நடத்தலாம் முடிவு பண்ணிருக்கோம் சம்பந்தி வீட்டாண்டியா ஆமா சம்பந்தி ஏமா யோசிக்கிறீங்க ஒண்ணுல சம்பந்தமா எனக்கு ரிஷன் தோணுது சொல்லுங்கம்மா என்ன நம்ம கோயில தாலி கட்டிட்டு வீட்டாண்டா சொந்த பந்து எல்லாரையும் கூப்பிட்டு ரிசப்ஷன் மாதிரி வச்சிடலாமாம்மா கோயில்லையா என்ன சம்பந்தமா எதுவும் பேச மாட்டிருக்கீங்க இல்லை சம்பந்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி நீங்கள் கேட்டீங்க வச்சிருவோம் சம்பந்தி கோயிலே வச்சிடலாம் எங்கே நடந்தால் என்ன கோயிலில் நடந்தாலும் நல்லது தானே அங்கேயே கோயிலே கல்யாணம் முடிச்சிடலாம் சரிங்க சம்பந்தி அது ரொம்ப சந்தோஷம் சம்பந்தமா சரி சரி நான் வைக்கிறேம்மா ஒரே பையன் ரொம்ப நாள் கழிச்சு நல்ல விசேஷம் நடக்குது வீட்டில் கிராண்டாக செய்யலாம்னு நினச்சா சம்பந்தி மையன் அப்படி சொன்னாங்க சரி ஏதோ ஒன்று கல்யாணம் நல்லபடியாக நடந்தால் சரி சம்பந்தியம்மா சரின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் அந்த வேலு பையன் கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு சொல்லிட்டு இருக்கானே அதை நினைக்க
நினைக்குமா தான் கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன பண்றது? கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது? ஐயோ, குமாரு, இவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஏ குமாரு, என்ன வேலை? எப்படா இருக்க? நல்லா இருக்கா? நீ எப்படா இருக்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கண்டா. ஏன்டா குமாரு, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஊர்ல இருக்கியா இல்லையா? நான் ஊர்ல தாங்கிறேன், உன்னே தான் பார்க்கவே முடியல. ஒரே பிஸியா இருப்ப போல. நானா? கொஞ்சம் வேலையா வேலையா சுத்திக்கிட்டு இருக்கேன்டா. அப்படியா? சரி 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 சரி. சரிடா, கௌதம் நிச்சயதார்த்தத்துக்கும் வரல, பொங்கல் ஃபங்க்ஷனுக்கும் வரல, இப்போ நலங்கு வச்சிருந்தான் அதுக்கும் வரல. ஏன்டா வரல? மச்சான், கௌதம் பத்தி என்கிட்ட பேசாத. அப்படி பேசுறது வந்தா இப்படியே போயிரு, நான் என் வேலையை பார்த்துட்டு போயினே வந்துடுறேன். டேய், என்னடா ஆச்சு? ஏன்டா, அவங்க வீட்டில் அவனு நலங்கு வச்சுங்கிறாங்க, பொங்கல் வச்சுங்கிறாங்க, உன்னே மட்டும் கூப்பிட்டுங்கிறா, என்னை ஒரு வார்த்தை கூப்பிடல. நாங்களாம் உனக்கு அவளை வேண்டாதெல்லாம் போயிட்டோம்டா. டேய், அப்படியெல்லாம் நினைச்சிருக்க மாட்டான்டா, ஏதோ டென்ஷன்ல மறந்துருப்பான். இதெல்லாம பேசாதரா, பேசாதரா நீ. சரி விடுறா. எப்படா மறக்கும்? ஒரு கஷ்டம் ஃபோன் பண்ணி சொல்ல தெரியுது, ஒரு நல்லதுனா ஃபோன் பண்ணி சொல்ல தெரியுது இல்லையா? ஓ மச்சா, கூல் டவுன், கூல் டவுன். எதுக்குடா இவ்வளோ கோவப்படுற சொல்லு? சரி, அவனை பாத்தியா இல்லையா? என்னைக்கு அவன் கூட சண்டை போட்டணும், அன்னையிலேருந்து அவன் மூஞ்சிலே முழிக்கூடாதுன்னு இருக்கு மச்சான். ஏண்டா, பேசாம கூட இருப்பாங்களா? சண்டை போட்டா நாளைக்கே போய் பேசிடணும்டா. அதெல்லாம் இந்த ஜென்மத்துக்கு நடக்காது மச்சான். என்னதான் இருந்தாலும் நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ்டா. ஏய் போடா. என்னடா இந்த பக்கம் போய்கிட்டு இருக்க? வீட்டில் தக்காளி வீடு சொல்லுவாங்க, அதான் போயின்னுக்குறேன். சரிடா, பார்த்து போ. ம், சரி வரண்டா. சமயம் பார்த்து இவனையும் யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். என்ன இப்போ நம்ம நினைச்சத விட வேற மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு. வேலையும் அம்மா கிட்ட வந்து சவால் விட்டு போயிருக்கோம். ஐயோ, அம்மா தான் இத்தனை நாள் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுன்னா வேலும் என்ன மாதிரி பிரச்சனை பண்ண போறான்னு தெரியலையே. இப்போ என்ன பண்ணி சமாளிப்பேன்? ஐயோ, அம்மா வேற வேலை மோசமான தெரியாம இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே. ஐயோ, அம்மா வேற கௌதம் அம்மா கல்யாணம் பண்ணி சொல்றாங்க, இந்த வேலை வேற நான் தான் பண்ணி பண்ண சொல்றேன். இவங்க பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. லாஸ்ட் டைம் வாழ்க்கை எங்க போய் முடிய போதுன்னு தெரியலே. நீ தான் ஏதாச்சும் பண்ணு, நீங்க தான் எனக்கு ஒரு வழி காட்டணும். இந்த வேலை போய் எப்படி சவால் விட்டு போறான்? எவ்வளவு தைரியம் இருக்கணும் அவனுக்கு. சரி, அவனுக்கு ஃபோன் போட்டு சொல்லிட வேண்டியதான். ஹலோ. ஹலோ, நான் தான் பேசுறேன். சொல்லுங்க. இந்த வேலை பையன் ரொம்ப பண்றான். ஏன், என்னாச்சு? இத்தனை நாளா பிரியாவை தான் மிரட்டிட்டு இருந்தான். நான் கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு, ஆனா இப்போ என் வீட்டுக்கே வந்து சவால் விடுறான். என்ன சொல்றீங்க, வீட்டுக்கே வந்து மிரட்டனானா? அவன என்ன பண்ணான்னு மட்டும் சொல்லுங்க. தெரியாது பிரியா கல்யாணம் நல்லபடியா முடியணும். ஆமா, நீ அதுக்கு என்ன வேணாலும் பண்ணு, என்ன வேணாலும். சரி சரி, நீ சொல்ல வரது எனக்கு புரியுது, பண்ணிரலாம். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி வந்து சவால் விட்டு போவோம். சரி, எதாச்சும் பண்ணு. சரி, நான் வைக்கிறேன். சரி. டேய் வேலு, என்கிட்ட சவால் விட்டுற பார்த்தர்லாண்டா, என் பொண்ணு காலத்துல யார் தாலி கட்டுறதுன்னு சொல்லிட்டு.